யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன், சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று மங்களகரமான சுபக்கிருது ஆண்டு ஆடி மாதம் 27 நாள். இன்று நள்ளிரவு 1:35 வரை அவிட்டம் நட்சத்திரம் இதன் அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கிறார். தொடர்ந்து இருப்பது சதயம் நட்சத்திரம், இதன் அதிபதி ராகு பகவானாக இருக்கிறார். இன்றைய தேதி 12/8/2022. இதன் உடல் எண் 3 வருகிறது, இதன் அதிபதி குரு பகவானாக இருக்கிறார். இதன் உயிரெண் 8 வருகிறது, இதன் அதிபதி சனி பகவானாக இருக்கிறார். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, இதன் அதிபதி சுக்கர பகவானாக இருக்கிறார். இந்த சுக்கர பகவானின் நாளில் குரு பகவான் செவ்வாய் பகவான் இணைப்பு சரியில்லை. அனைவரும் அருகிலுள்ள ராஜ ராஜேஸ்வரி தாயார் ஸ்தலம் சென்று தாயாரை வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். இன்று பகல் 2:49 வரை பிறக்கும் குழந்தைகள் மகர ராசியில் ஜெனிப்பார்கள். பின்னர் பிறக்கும் குழந்தைகள் கும்பராசியில் ஜெனிப்பார்கள். இன்று பகல் 2:49 வரை மிதுன ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம், பின்பு கடக ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. இதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரதாரர்கள் திருவாதிரை மற்றும் புனர்பூசம். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி என்றால் நவகிரகத்தில் ராகு பகவானையும் புத பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசி என்றால் நவகிரகத்தில் குரு பகவானையும் புத பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். இதே புனர்பூசம் நட்சத்திரம் கடகராசி என்றால் நவகிரகத்தில் குரு பகவானையும் சந்திர பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். அடுத்து செய்யுள், படிப்படி லாபம் அதிரடி லாபம். இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் காரியன் 10 தோன்ற காணும் வேளாண்மை தானியம் பாரி வெள்ளாட்டி பல்லு பறையுடன் முந்து செல்ல சீரிய சுபர் லாபத்தில் திரவியம் சீராய் தேடும் கூறிய பாவர் லாபம் கொண்டுடன் தேடும் பெண்ணே. சொன்னது செய்யுள். இதன் பொருள், சனி பகவான் 10 இடத்தில் நின்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு விவசாயத்தின் மூலம் தானிய பயிர்களின் மூலம் தாழ்த்தப்பட்டவர்களின் மூலம் தனலாபம் உண்டாகும். சுபகிரகங்கள் 11 இடத்தில் வீற்றிருந்தால் அந்த ஜாதகன் படிப்படியாக லாப வரவு அதிகரிக்கும்படி செயல்படுவான். 11 இடத்தில் பாவகிரகங்கள் நின்றிருந்தால் அந்த ஜாதகன் அதிரடி லாபம் கிடைக்கும்படி செயல்படுவான். நல்லதாக இருக்கு. சொன்ன பொருளை பார்த்தோம். கிரகத்தன்மை, சனி பகவான் 11 நின்றிருந்தால் விவசாயத்துக்கு அவர் முக்கிய துணை புரிவார். 11 நிற்கிறார். 11 நின்னால் லக்னத்தை பார்த்த முடியும். அப்போ ஒரு பெரிய நல்ல விஷயம். அப்போ என்னென்னா, விவசாயத்தின் மூலம் தானிய பயிர்களின் மூலம் தாழ்த்தப்பட்டவர்களின் மூலம் கூட லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய விஷயந்தான். சரி, முன்ஜென்மம் எப்படி இருக்கும்னா, தாழ்த்தப்பட்டவர்களை உயர்த்திருப்பான். சனி பகவான் சம்பந்தம் வந்துடுது இல்லையா. அப்போ அடுத்து அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் இவன் சீர் செய்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் நன்மை வேணும், நலன்கள் வேணும்னு செஞ்சிருப்பான். விவசாயிகளுக்கு பேருதவி செய்திருப்பான். பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, இவன் வந்து ஒரு வீட்டு ஊருக்குள்ளே ஒரு பரவாயில்லங்கிற மாதிரி சிறப்பாக வாழ்கிறான். அவனுக்கு கண்ணு கட்டின தூரத்தில் ஏதோ விவசாயம் பண்ணி நெளிஞ்சு போனவங்க இருக்கிறாங்கன்னா கூப்பிட்டு பயந்துக்காத. அடுத்தது செய்ய, ஒரு வாட்டி அப்படி ஆகிட்டால் மறுபடியும் அப்படி ஆகாது, நஷ்டத்தை நான் ஏற்றுக்கிறேன்னு கொடுத்துருப்பான். அவங்க மலைச்சு நின்னா நான் இந்த மாதிரி சொல்கிறேன், அதை செய்ய, செஞ்சுட்டு உனக்கு ஏதாச்சும் மிஸ்டேக் வந்தால் நானே பொறுப்பு. அப்போ அவங்க வெற்றிக்கு இவன் சரியாக யோசித்து ஏனோ தானோன்னு சொல்லாத, இப்படி செஞ்சால் இவங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ நான் பார்த்திங்கன்னா, என்னையெல்லாம் ஒரு 10 மணி நேரம் உழைங்க, 12 மணி நேரம் உழைப்பா அப்படின்னா என்னால் உழைக்க முடியாது. நான் சொகுசு பேரொழி,
ஒவ்வொருத்தரும் உழைக்கிறதுக்கெல்லாம் அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. சும்மா இருக்கிறதுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் இது பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி, நான் ஒரு இடத்துல ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு வேலைக்கு போனவங்க கூட, அப்போ கூட நான் சரியாக உழைக்க மாட்டேன். எங்கள் முதலாளி என்ன பண்ணுவார், எனக்கு தகுந்த வேலையை கொடுத்து இதை இந்த ஆள் செஞ்சிருவாள் அப்படின்னு நினச்சி தான் செய்வார். அதே போல் அவங்களுக்கு சரியானதாக சொல்லி வெற்றி பெற வைக்கிறது. அப்போ என்ன, இந்த ஜென்மத்தில் இதற்குண்டான நன்மையை பார்க்குறாங்க. இது இருக்குது முழுசாக கிடைக்கல அப்படின்னா, சனி பகவானுடைய பிரத்யேக ஸ்தலம், சிறப்பு ஆஞ்சநேயர், குலதெய்வம், கும்பிட கும்பிட இந்த இடத்த தொட்டுக்கலாம், பெரிய லாபத்தை பார்க்கலாம். சரி, 11ஆம் இடத்தில் சுபர்கள் வீற்றிருந்தால் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது, படிப்படியாக லாபம். இப்போதான் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் வந்துடுறதில்ல, ஒரு சிலருக்கு வருது, அவங்க செய்கிறாங்க, வெற்றி காண்றாங்க, அப்படியே அதில் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஒரு பெரிய இடத்த பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்குது. அப்போ என்னென்னா, முன்ஜென்மத்தில் பாராபட்சம் பார்ப்பதில்லை. எதிரியாக இருந்தால் கூட அவனும் நல்லா பிழைக்கட்டும், அதுதான் வேணும். அவன் எனக்கு வேணால் எதிரியாக இருக்கலாம், அவனும் அவன் நல்லா பிழைக்கிறதுல தடை வரக்கூடாதுன்னு எதிரிகளுக்கும் வெற்றியை நிர்ணயித்து கொடுத்தவன். இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்போ எதிலையும் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கான். அப்போ என்ன, இதில் ஏதாச்சும் தடங்கள் இருக்குன்னா, ஸ்ரீரங்கநாதரை கும்பிட கும்பிட, வெள்ளிக்கிழமையில் ராஜராஜேஸ்வரியை கும்பிட கும்பிட, இவனுக்கு படிப்படியாக படிப்படியாக நல்லது இருக்கும். 11ஆம் இடத்துலையும் பாவர்கள் நின்னாலும் நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. அதிரடி லாபம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. அதிரடி லாபம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, எதையோ ஒன்று செய்கிறாங்க, தேங்கிக்கிட்டே இருக்குது, பயப்படுறதில்ல, இதுக்கு ஒரு சீசன் வரும், வருஷத்தில் ஒரு நாள் இதை வந்து நாம் நல்ல லாபத்துக்கே விற்றுலாம் அப்படின்ட்டு அப்படியே வீட்டில் இருக்கிறவங்களாம் கூட பயந்துக்குவாங்க. என்னடா இவ்வளோ தேத்தி வச்சுருக்கிற, ஒன்றும் ஆகாது போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, விற்றுலாம் விற்றுலாம் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா ஒரு சீசன் இவன் நினச்சதை விட டபுள் ரேட் கிடைக்குது, அதிரடி லாபம். அப்போ என்னென்னா, முன்ஜென்மத்திலும் இதே மாதிரி செஞ்சுருப்பான், டே இப்போ நீ தேக்கிக்கிட்டு வர, அவசரப்பட்டு விலை கம்மிக்கு கேட்குறாங்கன்னு கொடுத்துடாத, பணத்தை பார்த்துடலாமேன்னு கொடுத்துடாத, இது வந்து இந்த சீசன் இதுக்குன்னே வரும், இதில் எவ்வளோ நாளும் வித்துருண்டா அப்படின்னு அவன் பயந்துக்கிட்டே இருந்தால் கூட இவன் நிறுத்தி வச்சு, இல்லைனா நான் பொறுப்பேற்றுக்கிறேன்ட்டு அந்த சீசன் வந்தப்போ ரட்டிப்பு லாபமாக ஆக்கி கொடுத்தது. இதோடைய விளைவு இவனுக்கு செயல்படுது. அப்போ இதில் இருக்கிறது அப்படியே இவனுக்கு முழுசாக வந்து கிடைக்கணும், அல்லது தடங்கள் இருந்தால் உடையணும்னா, யார் அந்த பாவர் அப்படின்னு பார்த்து அதோடைய பிரத்யேக ஸ்தலம் சென்று அவரை வணங்கி, அதற்குடைய கடவுள் அல்லது கிரகம் உள்ளூர்லேயும் அடிக்கடி வணங்கி, குலதெய்வத்தையும் கும்பிட்டுக்கிட்டே வந்தால் இவனுக்கு இந்த மாதிரி அதிரடி லாபம் கிடைக்கும். அடுத்து அடியனிடம் நீங்கள் ஜோதிடம் பார்த்துக்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். ஃபோன்பே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம், திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். அடுத்து நெப்போலியன் கூறிய வைரவரியில், என்னிடம் எதை வேண்டுமானாலும் கேள், ஆனால் நேரத்தை மட்டும் கேட்காதே. நேரத்தை அவரும் கொடுக்க மாட்டாரோ, யாரும் வாங்க முடியாது. அதாவது காலம் பொன்னானது, நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியமானதுங்கிறத தெரிவிச்சிருக்கார். அருமை. மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரின் நலனும் வெற்றியும் பெற தில்லை நடராஜரின் கமல பொற்பாதங்களை வணங்கி வேண்டுவேன். நன்றி, வணக்கம்.